இம்மாதம் மார்ச் 4ஆம் தேதி வேளாங்கண்ணியில் நடந்த புதுமை. கிழக்கத்திய நாடுகளின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி திருத்தலம் வங்காள விரிகுடா கடற்கரையில் எழில்மிகு தோற்றத்தோடு உலகனைத்து மக்களையும் தன்பால் கட்டி இழுக்கும் போர்ச்சுகீசிய கட்டிடக்கலை வண்ணமும் பார்ப்போர் எல்லோரையும் வியப்படைய செய்யும் இயற்கை வளாகமும் காண கிடைக்காத பூலோக சொர்க்க பூமியாகும். இந்த திருத்தலத்தில் கோவில் கொண்ட அருள்மிகு ஆரோக்கிய அன்னையின் அற்புதங்களும் அதிசயங்களும் எண்ணிலடங்காதது. போர்ச்சுகீசிய மாலுமிகளை புயற்காற்றிலிருந்து தப்புவித்து கரை சேர்த்தது, பால்குட சிறுவனுக்கு காட்சி தந்தது, மோர்க்குட முடவனை நடக்க வைத்தது முதற்கொண்ட ஒவ்வொரு நாளும் பல புதுமைகள் இங்கு நடந்து கொண்டே இருக்கிறது. சமீபத்தில் இம்மாதம் மார்ச் 4ஆம் தேதி அன்று அதிகாலை திருப்பலி வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி சேனலில் நேரடியாக ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பப்பட்ட சூழலில் இந்த காட்சி பதிவை பார்த்த மக்கள் எல்லோருக்கும் வியப்பு காத்திருந்தது. சரியாக இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டோர் அனைவரும் பேறு பெற்றோர் என்று குருவானவர் திருப்பலியில் சொன்னபோது, ஆண்டவரே, நீர் எம் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும் என்று நூற்றுவர் தலைவனின் தாழ்ச்சியான ஜபத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் பக்தியோடு சொல்லி முடித்த பின்பு நற்கருணை வழங்கும் நேரத்தில் அந்த அற்புதமான பாடல் பாடப்பட்டு கொண்டிருந்த தருணத்தில் பேராலயத்தின் மையத்தில் அழகிய கோலத்தில் வீற்றிருக்கும் தேவத்தாய் புனித ஆரோக்கிய அன்னையின் மணிமுடி கிரீடத்திலிருந்து ஒளிப்பிழம்பானது மெல்லமாய் தோன்ற ஆரம்பித்தது. சிறிது சிறிதாக அது மரியன்னையின் கிரீடத்தின் மீது பரவலாக ஒளிரத் தொடங்கியது. அந்த பிரகாசமான ஒளியில் குழந்தை இயேசு அற்புதமாய் காட்சியளித்த அந்த அதிசயத்தை நேரடியாக திருப்பலியில் பங்கேற்ற அனைத்து மக்களும் கண்டு வியப்படைந்திருக்கிறார். இந்த காட்சி பதிவை பலரும் பார்க்கும் வண்ணம் பகிர்ந்தும் வருகிறார்கள். இது உண்மையா அல்லது கற்பனையா, போலியா நிஜமா, கட்டுக்கதையா புதுமையா, கிராபிக்ஸா உண்மை காட்சியா என பல சேனல்களில் சோதனை செய்து பார்த்த போதும் பல நம்பிக்கைக்குரிய பலரிடத்தில் இவற்றின் உண்மைத்தன்மையை கேட்டறிந்த போதும் உண்மையாகவே அன்னை மரியாளின் கிரீடத்திலிருந்து குழந்தை இயேசு வெளிப்பட்டது உண்மை என தெரிய வருகிறது. வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவின் இந்த அற்புத காட்சி தன்னை நாடி வரும் பக்தர்கள் தன் மகன் இயேசு கிறிஸ்துவிடம் முழுமையாக நம்பிக்கை கொண்டு அவரிடம் தஞ்சம் அடைய வேண்டும் என்பதாகும். மேலும் இயேசு கிறிஸ்து ஒருவராலேயே இந்த உலகம் மீட்பு பெறுகிறது என்றும் நாம் எல்லாரும் அவர் சிந்திய இரத்தத்தாலே மீட்கப்படுகிறோம் என்கிற உண்மையை இந்த காட்சி உணர்த்துவதாக நாம் புரிந்து கொள்ளலாம். அன்னை மரியாவின் இந்த அற்புதமான காட்சியை நாமும் ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.